பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். யோவேல் 1:14. இந்த அவசர உலகத்தில் நம்ம வாழ்ந்து வந்தாலும் நமக்கு லட்சியமும் ஒரு நோக்கமும் இருக்குதானங்க. இந்த கோல் முன்னாடி வைத்து தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பயணத்தின் வழியில் பல தடைகள் பல பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் அதை சவால் நிறைந்த அந்த நிலைகளை நம்ம மாற்றி அமைத்து வெற்றி போட்டுக்கொண்டே போயிட்டுருக்குறோம், நம்ம பயணித்துட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் எஸ்தர் மொர்தெகாயினுடைய வாழ்வில் நடந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா தனக்காக அல்ல, தன்னுடைய பெரிய அந்த மாபெரும் இனத்துக்காக அவங்க போராடினாங்க. இந்த போராட்டத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது. இது சும்மா கிடைக்கவில்லை, ஒரு நீண்ட பயணத்தில் அவங்களுக்கு துணையாக இருந்தது இரண்டு விஷயம். ஒன்று ஜபம், மற்றொன்று உபவாசம். இந்த ரெண்டையும் இரண்டு கண்களாக வச்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போராடுறாங்க. அவங்க வெற்றி பெறுவதற்கு இந்த சூழல் மாற்றம் வருது. இந்த சூழல் எப்படி தெரியுங்களா மாறுது, இவங்க ஜெபிக்க ஜெபிக்க உபவாசம் இருந்து ஆண்டவர் இடத்துல இவங்க மன்றாட மன்றாட அந்த அரசன் அவனுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல. தூக்கம் வராமல் இருந்து அந்த மறுநாளிலே ஒரே நாளிலே அந்த எல்லா விதமான நிலைகளை தலைக்கீழாய் மாற்றி போட்ட ஒரு சூழல். ஆதார் 13 இரத்தப்பழியின் நாள். இந்த நாளை என்ன நாளாய் மாற்றினாங்க தெரியுமா, நீதியும் உண்மையும் உயர்த்தப்பட்ட நாளாக மாற்றப்பட்டது. அப்போ பாருங்களேன், அவங்க இந்த ஜபத்தினாலே முடியாதது ஒன்றுமே இல்லை, அவங்க சாதித்தாங்க இல்லையா. இதுலேருந்து காலங்களில் கூட நம்ம இந்த ஜபமும் உபவாசமும் நம்ம அதிகமாக செய்து வரோம். ஒரு லட்சியத்துக்காக ஒரு நோக்கத்தை நம்ம வைத்து நம்ம ஜபித்து வருகிறோம் இல்லையா. நிச்சயமாய் அன்றைக்கு மொர்தெகாய்க்கும் எஸ்தருடைய வாழ்விலும் ஆண்டவர் வெற்றி கொடுத்தாரே, அதே ஆண்டவர் வெற்றியின் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்வில் கூட வெற்றியை கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குகள், கடவுள்களை வழி நடத்துவாராக. என் நல்ல ஆண்டவரே, எஸ்தர் மொர்தெகாய் வாழ்விலே வெற்றி அருளினே, எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடும் பொழுது நீர் நிச்சயமாக எங்களுடைய பாதையை நீர் செபைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தூங்க எங்களுக்கு உதவியாயிரும். மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.